ஸ்டார்ட் பண்ணவாமா? பண்ணலாம். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. அம்மாவின் அன்பு குழந்தைகளுக்கு எங்களது அன்பான காலை வணக்கம். அனைவரும் தங்களது ஆடியோவை தயவு செய்து மீட்டில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் தேக் தத்திக் வஸ்து காலாதி சர்வாவ சேத்ராட்சையே நமக. தேசம் காலம் வஸ்து போன்ற வரைமுறைகளை கடந்து எங்கும் வியாபித்து நிற்பவளாகிய நம் அம்மா நமக்கு எல்லையில்லாத சாந்தியும் சமாதானமும் நல்கட்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு அம்மாவின் தியான ஸ்லோகத்தோடு இன்றைய நிகழ்ச்சியை துவங்குவோம். தியான ஸ்லோகம் சொல்ல சகோதரி ஆரத்தி அசோக் அவர்களை அழைக்கின்றேன். தேங்க் யூ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜாயமோதவளாவகுண்டனவதி தேஜோமயீம் நைஷ்டீம் ஸ்னிக்தாபாங்கவிலோகினீம் பகவதீம் மந்தஸ்மிதஸ்ரீமுகீம் வாத்சல்யாமிருதவர்ஷினீம் சுமதுரம் சங்கீர்த்தனாலாபினீம் ஷமாங்கீ மதுசித்தசூக்திம் அம்ருதானந்தாத்மிகா ஈஸ்வரீம். ஓம் அமிர்தேஸ்வரீ நமஹ. ஓம் அமிர்தேஸ்வரீ நமஹ. ஓம் அமிர்தேஸ்வரீ நமஹ. ஒவ்வொரு ஞாயிறு அன்றும் அம்மாவின் பக்தர்கள் மூலம் அம்மா எனும் அமிர்தத்தேனை அள்ளி பருகி வருகின்றோம். அந்த வகையில் இன்று அம்மா எனும் அமிர்தத்தேனை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் திருமதி அபிராமி ரவீந்திரன் அவர்களே மாதா அமிர்தாண்மை மடம் நடத்தும் அமிர்தா அன்பு வட்டம் தமிழ்நாடு சார்பாகவும் தங்களின் அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றோம். ஓம் நமஸ்வாயமா. நமஸ்வாய பத்மா. மேடம் பற்றிய சிறிய அறிமுகம். திருமதி அபிராமி அவர்கள் முதன் முதலாக மதுரையில் வெளியான தினமலர் நாளிதழ் மூலமாக அம்மாவை பற்றி அறிந்து மதுரையில் நடந்த அம்மாவின் நிகழ்ச்சியில் மூலமாக அம்மாவின் அருளாசை 2000 ஆண்டில் பெற்றுள்ளார். இவர் ஒரு குடும்ப தலைவி. அன்று நாள் முதல் இன்று வரை அம்மாவின் சேவையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார். எவ்வித பாரபட்சமும் இன்றி ஆத்மார்த்தமாக சேவை செய்யும் மனோபாவம் கொண்டவர். சுருக்கமாக சொல்லப்பானால் இவரது சேவை ஒரு சூறாவளி. அதாவது சூறாவளியைப் போல் சுறுசுறுப்பாகவும் சிரித்த முகத்துடன் சேவை செய்யும் பழக்கம் கொண்டவர். பழகுவதற்கு மிகவும் அன்பான நபர், எளிமையான நபர். எல்லோரும் பேர் சொல்லி அழைக்கும் பழக்கம் உண்டு. ஆனால் இவரோ அனைவரையும் புன்னகையோடு தெய்வமே என கூறி அழைப்பார். அவ்வாறாக பழகுவதற்கு மிகவும் எளிமையான நபர். இவரது கணவர் அரசாங்க வேலை செய்து ஓய்வு பெற்ற அதிகாரி. இவருக்கு 2 மகன்கள் உண்டு. இருவருமே சிறு வயது முதல் அம்மாவின் ஆசி பெற்று அம்மாவின் கல்வி நிறுவனத்தில் பயின்று அம்மாவின் கல்வி நிறுவனத்தில் பணி செய்துள்ளார்கள். எனவே அங்க உறுப்பினர்கள் அனைவரும் அம்மாவின் அன்பிற்கும் ஆசிக்கும் உரித்தானவர்கள். குடும்பம் என்பது சொல்ல போனால் நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது அல்ல, மாறாக அவர்களின் அன்பு மற்றும் அக்கறையை பொறுத்தது. அவ்வாறான அழகிய குடும்பத்தை கொண்ட நபர் ஆவார் அம்மா. மேலும் அவருடன் ஏற்பட்ட அனுபவங்களை அவரது வாய்மொழியால் இனி சொல்ல கேட்போமாக. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஓம் நமசிவாய அம்மா, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். நமசிவாயம். நமசிவாயா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. தெளிவு குருவின் திருமேனி காண்பது, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அதிபராசக்தியின் அம்சமாக விளங்கும் மகாகாளி மாதா அமிர்தானந்தமே தேவியின் பொற்கமல பாதங்களில் என் தலை வைத்து பணிகின்றேன். மூத்த சந்நியாசி பிரம்மச்சாரிணி பிரம்மச்சாரிமார்களுக்கு பாதங்களில் என் திருப்பாதங்களின் தலை வைத்து பணிகின்றேன். அம்மா 1000 கோடி நன்றி நன்றி அம்மா. சொல்வதற்கு வார்த்தை இல்லையடி என் கண்ணே, சொல்வதற்கு வார்த்தை இல்லையே. குறிப்பாக இந்த ஆன்லைன் சத்சங்கத்தில் கலந்து கொண்டிருக்கும் அம்மாவின் அனைத்து அன்பு பக்தர்களின் அன்பு குழந்தைகளின் பாதங்களில் என் தலை வைத்து பணிகிறேன். குறிப்பாக மதுரை அன்பு குழந்தைகளின் அம்மாவின் அன்பு குழந்தைகளின் பாதங்களில் என் தலை வைத்து பணிகிறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி.
சாதாரண என்னையும் அழைத்து இந்த சத்சங்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கு அம்மாவுக்கும் நன்றி. அம்மா அம்மாவின் அன்பு குழந்தைகளுக்கும் நன்றி. எண்ணற்ற சாமிமார்கள், மூத்த சன்னியாசிமார்கள், அம்மா கலந்து கொண்ட இந்த சத்சங்கத்தில் என்னையும் அழைத்ததற்கு மிகவும் நன்றி நன்றி. என்னோட வாழ்க்கையில முத முதல்ல வந்து இந்த அம்மாவை வந்து பார்த்தது வந்து திருமண பேப்பர்ல விளம்பரம் பார்த்து தான் அம்மாவை பார்த்தேன். அப்போ நாங்கள் வந்து சின்ன அந்த விளம்பரம் வர்றதுக்கு முதலே அம்மா வந்து என்னை ஆட்கொண்டுட்டாங்க. என்னடானா குழந்தை வந்து வயிற்றில் 4 மாதம் கருவாக இருந்தது. அப்போ வந்து கிரைண்டர் ஷாக் அடிச்சுட்டு நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன். ஒரு என்னையை வந்து கீழே விழுந்தோன்னே எங்கள் கணவர் வந்து ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க, காட்ஸ் ஏதோ ஒரு தெய்வம் தான் காப்பாற்றிருக்கு உங்களை, என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சொன்னோன்னே குழந்தை வந்து நல்லபடியாக பறக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்து அந்த பக்கமாக போகிறவர் வந்து அம்மாவை பற்றி சொல்கிறாரு. சும்மா சாதாரணமாக வாசலில் உட்காந்துட்டுருக்கப்போ அம்மாவை பற்றி அம்மாவோட லீலைகள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு, ஆரோக்கியமாக இருக்குது. குழந்தை பிறந்து 6 மாதம் கழிச்சு அதே நம்பர் திரும்ப வந்து அம்மாவை பற்றி அம்மாவோட லீலைகள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நான் இவர்கிட்ட கூப்பிட்றேன், வாங்க போயிட்டு வரலான்னு, இல்லைங்க கூட்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் குழந்தை பிறந்து முடிஞ்சிட்டு எல்கேஜி யூகேஜி படிக்க ஆரம்பிச்சிட்டான் பையன். அப்போ பேப்பரில் விளம்பரம் வருது. விளம்பரத்தை பார்த்து தான் நாங்கள் வந்து அம்மாட்ட வர்றோம். வந்தோடனே அங்கே கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். காலையிலேருந்து சாப்பிடாம நான் வந்து எப்படியாவது நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஓரமாக நின்று அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறான். அப்புறம் இவங்க கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அம்மாவை பார்த்துட்டு பார்த்துட்டோம், எப்படியாவது ஓரமானு பார்த்துட்டோம், உள்ளே வந்துட்டோம். உட்காந்து அம்மாவை பார்த்து ரொம்ப அழுது, அந்த இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள், அழுதுகிட்டே இருக்கேன். அப்போ அம்மாவோட தரிசனம் கிடைக்கிது. சத் சங்கம் பஜனை தரிசனத்துக்கு போகிறோம். அம்மா சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே புரியல, அப்படியே மிதக்குது உடம்பு, அழுகிறேன், கண்ணீர் விட்டு கதறி அழுகிறேன். அப்புறம் செல்ல முகலை தங்க முகலைன்னு ஏதோ சொல்கிறாங்க, அம்மா மலையாளத்துலேயும் சொல்கிறாங்க, தமிழில் வந்து 1-2 வார்த்தை புரியல எனக்கு. அப்புறம் தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். திருப்பி ரெண்டு பேருக்குமே தரிசனம் கிடச்சிது. திருப்பி மறுநாள் வந்து இவங்க வந்து மறுநாள்னு கேட்குறேன், சரி போ வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேருமே தரிசனம் பார்த்துட்டு அம்மாவோட தரிசனம் பார்த்துட்டு நல்லபடியாக தரிசனம் எல்லாமே ஃபுல் டே அட்டன் பண்ணுறோம். சத் சங்கம் பஜனை வேண்டாம்னு சொன்னவங்க ஒத்துக்கிட்டு ஃபுல் டே எங்க கூட இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப இதாகிட்டோம். அப்புறம் திரும்ப வள்ளிக்காவுக்கு, ரெண்டு பேருமே வள்ளிக்காவுக்கு போகிறோம். வள்ளிக்காவுக்கு போக சொல்கிறாங்க, ஒரு பக்தர் குடும்பம் ஃபேமிலியோடு போகிறாங்க, எங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அம்மாவை போய் தரிசனம் பார்க்குறோம். அப்போ இவங்க மட்டும் ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு வந்து டோக்கன் இதெல்லாம் தெரியாத உட்காந்துருக்கேன். அப்போ வந்து ஒரு அம்மா வந்து, நான் அம்மாவை பார்த்து அழுதுகிட்டே இருக்கேன், அந்த அம்மா வந்து எனக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. அம்மா உங்களுக்கு டோக்கன் வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம்மா, நீங்கள் அம்மாவை பார்க்கலையான்னு சொல்லி கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் போங்க, என் வீடு இங்கே தான் இருக்குது, நீங்கள் அம்மாவை பார்க்கலையான்னு கேட்டது. சிரிச்சிட்டாங்க அவங்க என்னை பார்த்து, சிரிச்சிட்டு நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் அம்மாவை போயிட்டு வந்துட்டு நன்றி சொல்கிறதுக்காக திரும்ப வர்றேன், அம்மாவோட நல்ல தரிசனம் அன்னைக்கு. அம்மாவும் சிரிக்கிறாங்க என்னைய, அம்மா அந்த மாதிரி டோக்கன் கொடுக்குறாங்கம்மான்னு சொன்னோன்னா அம்மா சிரிக்கிறாங்க. எனக்கு ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு புரியலைன்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, திரும்ப வந்து நன்றி சொல்கிறது பார்த்தா அந்த அம்மாவே ஆளக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் ரெண்டு பசங்களும் படித்ததுமே அம்மாவோட காலேஜில் தான், அம்மாவோட அனுகிரகத்தில் தான் கிடச்சிது. பெரிய பையனுக்கு நிச்சயார்த்தம் ஆனது, கல்யாணம் ஆனது, எல்லாமே அம்மா கேட்குறாங்க. ஜாதகம்லாம் பார்த்தோம், ஜாதகம் ஒன்றும் பொருத்தம் இல்லை, என்னம்மா லேட் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னப்போ அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி பரவாயில்ல ஜாதகம் பார்த்தியா என்ன, எல்லாமே கேட்குறாங்க, பொண்ணு பிடிச்சிருக்கா, பையன் வேலை பார்க்கணுமா, எல்லாமே கேட்டாங்க. ஆமாம்மான்னு சொல்லிட்டு, உங்களோட விருப்பம் என்னவோ அதாம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணை பார்த்துட்டு போனோம். அப்புறம் திருப்பி கேட்குறாங்க, பொண்ணை நல்லா பார்த்தியா, பையனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. திரும்ப போய் எங்களை அம்மா வந்து பார்க்க சொல்கிறாங்க. திரும்ப போய் பார்த்துட்டு ஒரே இதில் தான் வந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஆஸ்லேஷன் தான் இருந்தோம். அப்புறம் திருப்பி வந்து அம்மா ஜாதகம் பார்த்துட்டு அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க கேட்டோன்னா, சரி அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு விருப்பம், பையனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான்னு கேட்டோன்னா, அப்புறம் அம்மா ஆமான்னு சொன்னோன்னா, நாங்கள் பெண் வீட்டில் வர சொல்லி அம்மா முன்னாடி தான் நிச்சயார்த்தம் நடந்தது. பையன் படித்ததுமே அம்மா காலேஜில் தான் படித்தான், அம்மாவோட அனுகிரகத்தினால தான் சீட் கிடச்சிது. அப்புறம் இப்போ காலேஜில் படிச்சுட்டு கல்யாணமே, அவங்க குழந்தை வந்து 7 மாதம் வரும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அம்மாவோட லெட்டர் எழுதி கொடுக்குறேன், அம்மா இந்த மாதிரி நல்லபடியாக வந்து குழந்தை நல்லபடியாக பிறக்கணுமான்னு சொல்லி. ஒரு சிக்கட்டான சுச்சுவேஷன், வீட்டில் அவங்க இப்போ எங்கள் மருமகளோட தாயார் வந்து அம்மா வந்து இறந்துட்டாங்க, அதனால மருமகள் வந்து மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருந்தாங்க. இவரு அம்மாட்ட சொன்னோன்னா, அம்மாவே குழந்தையா பிறக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்துல போய் சொல்றேன், அம்மா வந்து அம்மா காளி வேண்டாமா எனக்கு, கிருஷ்ணன் தான்மா வரணும்னு சொன்னோன்னா அம்மா சிரிச்சிட்டாங்க, சரிடி நல்லபடியா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
அப்புறம் ரெண்டாவது பையன் காலேஜில் படித்தபோது நாங்கள் வந்து கேட்டது சீட்டு வந்து ஏரோநாட்டிக்கல், ஆனால் கொடுத்தது வந்து இசிஇ. கடைசி நேரத்தை கேட்டது வந்து இசிஇ. அந்த இசிஇ சீட்டு வந்து சீட்டே இல்லை, ஆனால் கடைசி நேரத்தில் அம்மாவோட அனுகிரகத்தில் சீட்டு கிடச்சிது. பையன் வேலை பார்த்ததும் அங்கே தான் படித்தான், வேலை பார்த்தான். அம்மாட்ட போய் கேட்கணும், இந்த மாதிரி டா எனக்கு வந்து இதுலலாம் கம்ப்யூட்டர் ஜாப்லாம் இஷ்டம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் சரிடா இங்கே வேணா பார்க்குறியடான்னு கேட்டாங்க. சோலார் சிஸ்டத்தில் வந்து பையன் வந்து ஜாயின் பண்ணுறான், வேலைக்கு ஜாயின் பண்ணுறான். அங்கே வந்து அம்மா சொல்கிறாங்க சோலார் சிஸ்டத்தில் வேலைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. திருப்பி ஒரு முடியலைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் நான் வேணும், அவனுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா ஒத்துக்காது பையனுக்கு. அப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான், ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான். அவன் நான்வெஜ்லாம் விடணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்போ அம்மாவோட ஹாஸ்பிட்டல் நாங்கள் ரெண்டு பேருமே போயிருக்கிறோம். அப்போ அம்மாட்ட வந்து சொல்கிறேன், அந்த பசங்கள்லாம் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை சோலார் சிஸ்டத்தில் இப்போதைக்கு வந்து வேலை வந்து ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது, இப்போதைக்கு இந்த அந்த இதை நிப்பாட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவன் ஒரே அவள் கவலைப்படுறான். நான் அம்மாட்ட உடனே போய் கேட்டேன், என்னம்மா சோலார் சிஸ்டம் வந்து வேலை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு. உடனே எல்லாரையும் கூப்பிடுறாங்க, அதாவது சாதாரண ஆள் நான், எனக்கு வந்து பதில் இல்லைப்பா அப்படி இப்படின்னு சொல்லலாம், இல்லை எல்லாரையுமே கூப்பிட்டு என்னாச்சு என்ன பண்ணதுன்னு கேட்குறாங்க. இவன் இப்படி சொல்கிறாளே, ஆமாம் இப்போதைக்கு கொஞ்சம் நிப்பாட்டி இருக்கோம்மா அந்த இதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அடுத்து டபிள்யூ ஒன்னே அம்மா ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அதில் மனிஷா மேம்னு இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து இவனை வேலைக்கு எடுத்துட்டாங்க டபிள்யூ1A. அப்போ வேலைக்கு எடுத்துட்டு அங்கே போய் சேர்றியாடான்னு கேட்குறாங்க. அவனை கவலைப்பட வேண்டாம் இந்தான்னு சொல்லி சாப்பிடவே கூடாதுன்ற சொல்லியிருக்காங்க அவனுக்கு விரதம். ஆனால் அம்மா வாழைப்பழம் கொடுத்து, அவன் எங்கன்னு கேட்டாங்க அந்த தரிசனம் போனப்போ, வாழைப்பழம் கொடுத்து அவனை சாப்பிட சொல்கிறாங்க. அந்த வாழைப்பழம் கொடுத்து சாப்பிட்டான் அவன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து டபிள்யூ1A வேலைக்கு சேர்றான். வேலைக்கு சேர்ந்துட்டு கொஞ்ச நாளில் வந்து அவன் வந்து கொஞ்சம் முதுகில் வந்து ஒரு சின்ன புண்ணு மாதிரி இருந்தது, மறு மாதிரி. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தோம், எது எதாக இருந்தாலும் நீ அம்மாவை கேட்காம செய்யக்கூடாதுப்பானே. இவன் போய் என்ன பண்ணிட்டான், ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஆப்ரேஷன், அந்த சின்ன ஒரு இது மாதிரி கட் பண்ணிட்டாங்க. அப்போ தற்செயலாக நாங்கள் வீட்டுக்கு வர்றவங்க கேட்குறோம், என்னப்பா அவனை பார்க்க வர்றோம், அம்மாவை பார்க்க வர்றோம். அப்போ அவனை பார்க்குறோம், என்னப்பான்னு சொல்லி கேட்டோன்னா, அம்மா நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டேன், மருவை எடுத்துட்டேங்கிறான். அவனால் சொல்லவே இல்லை, தொட்டு பார்த்தா வலிக்குதுன்ட்டான். அப்புறம் அம்மாட்ட போய் சொல்கிறேன், இவன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். நான் அம்மாட்ட போய் சொல்லிட்டேன், அம்மா தரிசனம் போகிறப்ப அம்மா இந்த மாதிரிம்மா ரொம்ப கஷ்டப்படுறாம்மா வழியில் இருக்கிறான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். நான் அம்மா சட்டையெல்லாம் கழட்டி பார்த்துட்டாங்க ஸ்டேஜ்லேயே, என்னடி இது இப்படி இருக்குன்னு சொல்லி முதுகெல்லாம் தடவி 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 கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, கவலைப்படாத ஒன்றும் கவலைப்படாத, என்ன இன்னும் ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது எய்ம்ஸ் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பையன் சொல்கிறான், இல்லைம்மா லீவே இல்லைம்மா எனக்கு அப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம், இல்லைம்மா அவன் எப்படி தனியாக போவான், ஒவ்வொன்றா கேட்குறாங்க, அவன் எப்படி தனியாக போவான், நீங்கள் ரெண்டு பேரும் கூட போங்க ஹாஸ்பிட்டல் போங்க, ஒன்றுமே இல்லை நீங்கள் சரியாயிரும் அப்படின்றாங்க. போய் எல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, சாதாரண நார்மல் சாப்பாடு வெஜிடேரியன் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க, சைவ சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து சொல்கிறோம், அம்மாட்ட வந்து சொன்னோம். அப்போ அம்மா வந்து அம்மா சொன்னதுக்குங்க அங்கே ஒன்றும் இல்லை, புரிய சரியாயிடுச்சு, கொஞ்ச நாள் மெடிசன் மட்டும் கொடுத்துட்டு புண்ணு வந்து கடைசியில் சரியாயிடுச்சு. அப்போ அம்மாட்ட வந்து கேட்குறேன், அம்மா அந்த சிவன் ராத்திரி இருக்கேம்மா டிக்கெட் வேற வாங்கிட்டோமேன்னு சொல்கிறேன். அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லடி கவலைப்படாத அம்மா பார்த்துக்கிறேன்றாங்க. இவருக்கு தெரியாது அது, ஏன்னா டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் எப்போவுமே போனால் ரெண்டு மூணு நாள் கூடவே எக்ஸ்ட்ரா இருப்பேன். அப்போ இவர் எப்போவுமே கேட்பாங்க, அம்மா எத்தனை நாள் இருப்பு வருவா, எப்போ எதில் வந்த எப்போ வருவா எல்லாமே கேட்பாங்க அம்மா. அப்போ போனோன்னு மறுநாள் வந்து சிவன் ராத்திரி இதெல்லாம் அட்டன் பண்ணுறோம். நான் அம்மாவோட கருணையை நினச்சி அதுகிட்டே சாப்பிடாமல் இருக்கேன், எனக்கு ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கேன். அம்மா 2 மணிக்கு முடிக்கிறாங்க பஜன்ஸ் எல்லாம், டான்ஸு பஜன்ஸு எல்லாமே இருந்தது. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் மறுநாள் வெளிநாடு போகிறதுனால சாமியை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. 2 மணியோடு முடியுது, சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிடல நான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, சாப்பிடாதவங்களாம் பாயாசம் மட்டுமாவது சாப்பிட்டு படுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் எனக்கு பாயசம் மட்டும் இவங்க எடுத்து கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்போ அம்மா ஊருக்கு போகிறாங்களே, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலும் சொல்ல முடியாது, தரிசனத்துக்கு போய் சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே வேதனையாக இருந்தது. அப்போ நான் அம்மா வந்து வெளிநாடு கிளம்பிட்டாங்க, நான் அந்த ஓரமாக நின்றுட்டு இருந்தவங்க அந்த கார் அந்த பக்கமாக வருது, அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. என்னை பார்த்துட்டு கூப்பிடுறாங்க, அம்மா இங்கே வாடி அப்படின்றாங்க. நான் அங்கே அத்தனை செக்யூரிட்டி இருந்தாங்க, எந்த பக்கம் போனேன் என்னன்னே தெரியாது. அம்மா கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி அவன் எங்கன்னு கேட்டாங்க, ஆஃபீஸ் போயிட்டாமான்னு சொன்னேன். அப்போ என்னாச்சு என்ன சொன்னாங்கன்னாங்க, இந்த மாதிரி சரியும் ஆயிரும் அப்படின்னா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அம்மா பார்த்துக்கிறேன் நீ தைரியமாக வீட்டுக்கு போயிட்டு வான்றாங்க. அது சாதாரண மனிதர்கள் நம்ம கூப்பிட்டா கூட இது பண்ண மாட்டாங்க,
அம்மா வந்து வெளிநாடு போடுற அவசரத்துல இருக்கவங்க நின்று ஒவ்வொன்றா சொல்றாங்க, எப்படி இருந்துச்சு, கவலைப்பட வேண்டாம், அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அம்மாவோட கருணையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் கிடைச்சது. அப்புறம் அம்மாட்ட சொன்னான், ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு வாரம் லீவ் போட்டான். அப்ப அம்மா சொன்னாங்க, ஏன்டா லீவ் போட்டேன்னு கேட்டானா, இவன் போய் கேட்டுருப்பாங்களே, இதுக்கு ஒரு ஒரு வாரம் போக முடியல, ஆபீஸ் போக முடியல, 2 3 நாள் போக முடியல. அப்ப அம்மாட்ட போய் கேட்டோன்னா, போடா காலேஜ் அந்த பக்கம், அம்மா இந்த ஆசிரமம் அந்த பக்கம்னு சொல்லிட்டாங்க அம்மா. அப்ப இவன் சரின்ட்டு லீவ் போட்டு பேசாம திருப்பி இருக்கான். அந்த மேம் கிட்ட வந்து அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லடி அவ பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் வந்து வீட்டுல அம்மாட்ட சொல்றேன், எனக்கு தெரியாது ஓம்பாடு அவையம்பாடு, மா நீ நல்லபடியா வந்து அவன் தப்பு பண்ணேனா லீவ் எக்ஸ்ட்ரா பண்ணேனா நீ பாத்துக்கமான்னு சொல்லி அப்புறம் அவனை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு திருப்பி வேலைக்கு போயிட்டான். மேம் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சேவை பண்ணுவா அதை பண்ணுவா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களாம். அந்த மேம் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மனிஷா மேம், சொன்னோடனே எனக்கு அழுகையே வந்துருச்சு, அம்மா சாதாரண ஆளு, ஏதோ போனா என்னால முடிஞ்சதுதான் செய்வேன், அம்மா அம்மா வந்து என்னை பத்தி இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க, எந்த தகுதியுமே இல்லாத சாதாரண ஆளுமா நானு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படியே ஒவ்வொரு நிமிஷமே வந்து அம்மா இருக்காங்க. ஒரு தடவை வந்து பாலக்காடுக்கு கேரளாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அம்மா இவனை, அங்க வேலை, ஆமா அந்த வாட்டர் ப்ராஜெக்ட்னு ஒர்க் ஒர்க், அங்க போனா வேலை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்ப சாப்பிடுறது கூட நேரம் இருக்காம இருக்கப்ப நான் அம்மாட்ட ப்ரேயர் பண்றேன், அம்மா வீட்டுல வச்சுன்னு நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்தேன், இப்ப கேரளா சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாதுமா அப்படின்னு சொல்றேன். வீட்டுல வந்து அம்மாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து வந்து நைட்டு அந்த பையன் கூப்பிடுறான், யாரும் அங்க பாலக்காடு சாமி அம்மா, எனக்கு யாருன்னே தெரியாது, ஆதித்யா விக்னேஸ்வர் யாருன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அம்மான்னு சொல்லி சொன்னான். என்னப்பான்னு கேட்டேன், அவர் கூப்பிட்டு உனக்கு என்னென்ன மெனு பிடிக்குதுன்னு சொல்லி கேட்கிறாரு, அந்த சாமி என்னென்ன பிடிக்குன்னு சொல்லி கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னான். எனக்கு அழுகே வந்துருச்சு, எனக்கு தெரியலம்மா என்ன நடந்து, நீ எதுவும் சொன்னியாப்பா, நீ இல்லை எனக்கு நான் எதுவுமே சொல்லலம்மா, சாமியா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை அந்த சாமி பேர் பாலக்காடு சாமி பேர் பிரணாமிரதா. அந்த சாமி வந்து கடைசி வரையும் பார்த்து குழந்தை மாதிரி இவனை அன்போடு பார்த்துக்கிட்டாரு. இத்தனைக்கும் நாங்கள் அம்மாட்ட ப்ரேயர் பண்ணதான் தெரியும், அவர் வந்து அவ்வளோ தூரம் அம்மாவோட கருணையே கருணை, என்ன சொல்கிறார், அதுக்கு என்ன சொன்னாலும் ஈடாகாது. அம்மாட்ட ஆரம்ப காலத்துல அம்மா ஆசிரமம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இப்ப கல்யாணத்தப்ப கேட்கறோம் அம்மாட்ட, என்னம்மா இந்த மாதிரி, அப்ப பேங்க் வேலைக்கு கேட்கலாம்னு சொல்லி அம்மா கேட்கறோம், அம்மா பேங்க் ஏதாவது ட்ரை பண்ணிட்டுமான்னு. சந்தோஷமா அம்மா வந்து சரி போயிட்டு வாடா பேங்க் ட்ரை பண்ணி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம் எல்லாம் எழுதி கடைசியில் ஆக்சிஸ் பேங்க்ல வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கி அங்க ட்ரைனிங் போடுறோம், வேலை கிடைச்சிட்டு அம்மாட்ட 6 வருஷம் வேலை பார்த்த பையன் ட்ரைனிங் போட சந்தோஷமா அம்மா அனுப்பிச்சாங்க. கடைசிக்கு நாங்கள் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் சரியா அமையலைன்னு சொன்னோம்னா, நாங்கள் சன் காலேஜில் அம்மா ப்ரோக்ராம் நடக்குது, அப்போ போயிட்டு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னா அம்மா வாழைப்பழம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, அவன் பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து. அம்மாட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி நான் அம்மாட்ட பக்கத்தில் போகிறேன், அம்மா என்னை திரும்பி பார்த்துட்டாங்க. அப்போ என்னடி எங்கே இருக்கான் என்னமா கேட்டாங்க, ட்ரைனிங் போயிருக்காமா பெங்களூர் ட்ரைனிங், அப்புறம் அடுத்து இப்போ மதுரைக்கு வந்து ட்ரைனிங் வந்திருக்காமே, நல்லா இருக்கானா என்னன்னு சொல்லி அவனை கூப்பிடு உடனே அப்படின்ட்டாங்க. சைடில் இத்தனைக்கும் பப்ளிக் ப்ரோக்ராம் பயங்கர கூட்டம், அவனை சைடில் வந்து அம்மா வந்து கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, என்னடா அப்படின்னு சொல்லி தாடி மாதிரி இத்தனை கொஞ்சம் வச்சுருந்தான், இப்படி பிடிச்சிட்டு கன்னத்தெல்லாம் பிடிச்சி அம்மா வந்து அவனை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னடா சொல்லு அப்படின்னு சொல்லி, நல்லா இருக்கியா என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அம்மா பொண்ணு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கம்மா, இந்த காலத்தில் எங்கடா அப்படின்னு சொல்லி அம்மா சிரிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த பிரம்மச்சாரணி பிரம்மச்சாரணிமார்கள்லாம் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, ஒரு ஜோக் அடிச்சாங்க, அதை நான் சொல்லலை. அப்போ இந்த எது நான் சொன்னேன்னு சொல்லிடுறாரா அப்படின்னு சொன்னாங்க, அதையும் சொல்லி சிரிக்கிறாங்க. அம்மா அனுகிரகம் பண்றேன், அம்மா ஆசீர்வாதம் பண்றேன். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, இப்படி திரும்பி பாக்குறீங்களேம்மா உங்க கழுத்து வலிக்குன்னு சொல்லி சொல்றாங்க, போடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசுறாங்க, என்கிட்டயும் கூப்பிட்டு பேசுறாங்க, கண்ணீர் வருது எனக்கு, போயிட்டு வாடி போயிட்டு வா கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. அவசியமா அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்க, அவ்வளோ பிரம்மச்சார் நமக்கு அவசியமே இல்லை, அம்மா திரும்பி பார்த்து சைட்ல பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, வாடி வாடின்னு சொல்லி அவ்வளோ தூரம் பேசுனாங்க. அந்த நன்றியெல்லாம் என்றைக்குமே அம்மாவோட நன்றியை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஒவ்வொன்றையும் அம்மா நம்ம மனசில் இருக்க பாரத்தை ஒவ்வொன்றையுமே அறிஞ்சிருக்கோங்க அம்மா. ஆரம்ப காலத்தில் நாங்கள் வள்ளிக்காக போயிட்டு வரோம், அப்புறம் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அம்மா ராமகிருஷ்ண சாமிகிட்ட கேட்குறோம், அப்போ ராமகிருஷ்ண சாமி என்ன சொல்கிறாங்க, அம்மா சொல்லிட்டாங்களாம் ஜாதக பொருத்தம் வருது, மனப்பொருத்தம் பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மனப்பொருத்தம் வருது, பையனுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்யன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் அமைஞ்சுது, திருமணமும் ஆச்சு. அது மாதிரி மூத்த பையனுக்கும் அம்மாவோட ஆசீர்வாதத்துல தான் அம்மாட்டையே நிச்சயார்த்தம் நடந்தது. அதாவது என்ன நடந்ததுன்னா, அம்மாட்ட வந்து பெண் வீட்டுல நாங்க வர சொல்லிட்டோம் நிச்சயார்த்தத்துக்கு. அப்ப இவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, புதன்கிழமை நடக்குது, வியாழக்கிழமை சனிக்கிழமை ஏதோ சொல்றாரு. அப்ப நான் அம்மாட்ட மனசுல இது பண்ணிட்டே போறேன். அப்ப அம்மா என்ன கேக்குறாங்க, உனக்கு நான் என்னைக்கு பண்ணணும் நிச்சயார்த்தம், புதன்கிழமை பண்ணணுமா வியாழக்கிழமை பண்ணணுமா வெள்ளிக்கிழமை, என்னைக்கு நான் அம்மா நிச்சயார்த்தம் பண்ணி வைக்கணும்னு அம்மா கேட்டாங்க.
வீட்டுல வந்து அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அம்மா அவ்வளவு எல்லாம் கேட்டாங்க, ஒவ்வொன்னா அம்மா வந்து கேட்டு கேட்டு அப்படி ஆசீர்வாதம் பண்ணி அப்படி இது பண்ணி நிச்சயம் பண்ணாங்க. அவனுக்கும் அம்மாவோட ஆசீர்வாதத்துல தான் நிச்சயம் ஆனிச்சு. கல்யாணம் ஆனதும் அம்மாவோட ஆசீர்வாதத்துல தான். குழந்தை பிறந்தது இப்போ 2 வயசுல ஒரு பையன் இருக்கான், அம்மாவோட ஆசீர்வாதம் தான். அதாவது 2வது பையனுக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அம்மா பிறந்த நாள் வந்து 27, இவனோட குழந்தை வந்து 24ஆம் தேதி பிறந்தது. பரணி நட்சத்திரம், ஒரு இது மேஷராசி பரணி நட்சத்திரம் நினைச்சிட்டே இருந்த அம்மாவோட இதுவும் மேஷராசி தான் அப்படின்னு அம்மா பிறந்தநாளப்பான்னு சொல்லி அம்மாவோட இது. அப்பதான் அம்மாவோட ப்ரோக்ராம்க்கெல்லாம் நான் வர முடியல, அம்மாவை பத்தி நினைச்சிட்டே தான் இருந்தோம். அம்மாவோட அனுகிரகத்துலனால தான் பொம்பளை பிள்ளை பிறந்தது. மருமகளும் நல்ல மருமக தான், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாமே அம்மா ஆசீர்வாதம் தான். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நன்றி. அப்புறம் அதை முடிச்சுட்டு ஆரம்ப காலத்துல நாங்கள் வள்ளிக்காவ போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சேவை பண்ண ஆரம்பிச்சோன்னா சின்னதா வந்து எப்போ வந்தாலும் என்ன சேவை கொடுத்தாலும் நான் செய்வேன். அதுல வந்து டிரான்ஸ்போர்ட்னு ஒண்ணு, டிரான்ஸ்போர்ட்னா என்ன, வெளியூர்லேருந்து பக்தர்கள்லாம் வருவாங்க, அவங்கள உட்கார வச்சு, சும்மா டிரான்ஸ்போர்ட்னு வச்சிருக்காங்க, வெளியூர்லேருந்து பக்தர்கள்லாம் வருவாங்க, அவங்கள உட்கார வச்சு அமைதிப்படுத்தி அவங்கள அமைதியா இருக்கணும்னு சொல்லி வெளியூர் மக்களுக்கெல்லாம் கிராம மக்களுக்கு தெரியாதுல்ல, அவங்கள அமைதிப்படுத்தி அவங்கள சாப்பிட வைக்க போறது, இந்த இடம் இது இருக்கு தரிசன டோக்கன் வாங்கிக்கணும். அந்த டீம்ல வந்து எத்தனை பேர் 100% செஞ்சாங்கன்னா அதுல வந்து சின்னதா ஒரு துளி அளவு என்னாலேயே கூட இருந்து அவங்களால முடிஞ்சு சின்ன சின்ன உதவிகள் சேவைகள் செஞ்சிருக்கேன் அம்மாவுக்காக. என்ன யார் என்ன சொன்னாலும் செய்வேன். சில பேர் எங்க அந்த டீம்ல உள்ள மக்கள்லாம் அவங்களுக்குலாம் பாவம், சாப்பிட கூட நேரம் இருக்காது, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. அவ்வளவு கூட்டமா வருவாங்க, அவங்கள அரேஞ்ச் பண்ணி எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு அரேஞ்ச் பண்றதெல்லாம், அவங்க சாப்பிடாம எல்லாமே இருப்பாங்க. ஒருத்தர் பேரை சொல்லிட்டு ஒருத்தரை விட்டுட்டா அது நல்லா இருக்காது. எங்க டீம் மெம்பர் அத்தனை பேருக்கு இந்த தருணத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு சாப்பிடாம இருந்தாங்க, டீ கொண்டு வந்துடுறது, அவங்களுக்கு ஏதாவது வடையெல்லாம் கிச்சன்ல இருந்து போய், அப்ப இறந்துட்டாரு இப்ப சாமுண்டி ஐயா, அந்த சாமுண்டி ஐயா அவங்க அம்மா அவங்க மகள் அவங்க எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எனக்கு, உங்க மெம்பர்களுக்கு உங்க டீம் மெம்பர்களுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி அம்மாவோட பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன். நான் அவங்க பசியா சாப்பிட நேரம் இருக்காங்க, அதை மட்டும் சாப்பிட்டு நைட் ஃபுல்லா சர்வீஸ் இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொரு சர்வீஸா, அப்புறம் வந்து அம்மா அதுல வந்து ஏழை மக்களுக்கெல்லாம் மெடிக்கல் கேம்ப் நடத்துவாங்க, அதுல இருந்து செருப்பு அம்மாவோட பாதமா நினைச்சுதான் செப்பல் சேவையெல்லாம் செஞ்சிருக்கேன். அப்புறம் பாத்திரம் முன்னாடி எல்லாம் சங்கர்சாமி இருக்கிறப்ப பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் சமையல் பண்ணுவாங்க. அப்ப நான் அந்த ஸ்டேஜ்ல தான் வந்திருக்கேன். நிறைய பேர் இருந்தாங்கன்னா கூட இருந்து நான் ஏதோ பாத்திரம் எல்லாம் கழுவி வேலை செஞ்சிருக்கேன். அப்புறம் ஆசிரமத்தை வந்தேன்னா ஸ்கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுவேன். அப்புறம் வியாழக்கிழமை வந்து சத்தியம் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் ஒண்ணுமே கிடையாது. அம்மா வந்து ஒரு கருவியா இருந்து என்னை செய்ய வச்சாங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அம்மான்னு தான் வருவேன். அத அந்த சமயத்துல எல்லாம் ரொம்ப என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு, அப்போ அந்த வெஜிடபிள் கட்டிங் பண்ணியிருக்கோம், பாத்திரம் தேய்ச்சிருக்கோம், பூஜை பாத்திரம் இது பண்ணியிருக்கோம். எங்க பூஜை நடந்தாலும் அம்மாவோட பூஜை நடந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போயிருக்கேன். எந்த சர்வீஸ்னாலும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுவேன். அம்மாவோட அவங்க என்ன சொன்னாங்க, மற்ற பாத பூஜையை காட்டிலும் இது வந்து என்ன உங்களால முடிஞ்ச சேவையை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அம்மாவுக்காக தான் நான் செஞ்சு செய்யறோம், அம்மா செய்ய வைக்கிறாங்க, நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஒரு தடவை அம்மா வந்திருக்கப்ப மதுரையில இருந்து அம்மா அந்த பாலத்துலதான் அம்மா இறங்குவாங்க. அந்த பாலத்துக்கும் அந்த பிரம்மஸ்தானத்துக்கும் இடையில வந்து அந்த அடியில வந்து எப்பவுமே தென்னை மரமா இருக்கும், பாம்பு வருமா. அப்ப அம்மா கையை காமிச்சு கூட்டணும் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு அப்ப எல்லாம் என்னன்னே தெரியாது. அப்ப அம்மா சொல்றேன், அம்மா நான் செய்யறேம்மா நான் செய்யறேம்மான்னே. இன்ன வரைக்கும் நான் எப்ப போனாலும் அந்த கூட்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த கொரோனா பீரியட்லதான் என்னால வர முடியல. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை சேவையும் அம்மாவோட ஆசீர்வாதத்துல வியாழக்கிழமையும் நான் வந்து அம்மா கிட்ட வந்து முழுசா வந்து அந்த வியாழக்கிழமை டீம் வந்து ஆத்மார்த்தமா செய்வாங்க, சாப்பிட கூட மாட்டாங்க அவ்வளவு தூரம். ஏன்னா ஒருத்தரை சொல்லிட்டு நான் ஒருத்தரை விட முடியாது. எல்லாருமே மக்கள் வந்து அவ்வளவு தூரம் செய்வாங்க. குடும்பம் குடும்பமா வந்து செய்யற மக்களும் இருக்காங்க, சாப்பிடாம இருக்கவங்க, அவங்கவுங்களுக்கு உடல் விவாதையெல்லாம் இருக்கு. எனக்கும் நான் பேக் பெயினோட தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன். ஒரு நாளா ரொம்ப முடியாம ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. நான் காலையில தான் சாப்பிடுவேன், மத்தியானம் சாப்பிட மாட்டேன் வியாழக்கிழமை. வீட்டுல அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. அப்ப எனக்கு ஒரு டீ கிடைக்காதான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப கீழே இருந்து ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியாது டீ கொடுக்குறாங்க. டீ கொடுத்துட்டு அப்புறம் லெமனும் கொடுத்து கீழே வந்து இப்பதான் ஒருத்தர் வந்து லெமன் கொடுத்துட்டு போறாரு, கொஞ்சம் எடுத்து எல்லாரும் வேணா ஜூஸ் போட்டு குடிங்கன்னு சொல்லிட்டு டீயும் கையில கொண்டு வந்து கொடுக்குறாரு. எனக்கு ரொம்ப அழுகே வந்துருச்சு. அம்மாவோட அப்பதான் நினைக்கிறேன், அம்மா எனக்கு ஒரு டீ கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறேன். அம்மாவோட கிருபையே கிருபை. அதை வந்து நான் நடந்ததை உண்மையை சொல்றீங்க, மிகைப்படுத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்படி ஒவ்வொரு சேவையா நாங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அப்பதான் வந்து முக்கியமான இது ஒண்ணு, அம்மாவோட ஜெயில் ப்ராஜெக்ட்லயும் என்னோட பங்கு வந்து இருக்கு. நிறைய பேர் நிறைய செய்யறாங்க. நான் வந்து ஒரு 2 தடவை வந்து ஜெயில் சேவாலயம் அவங்களோட போயிருக்கேன். ஆன்லைன்ல வந்து சின்ன என்னோட சின்ன பங்கையும் வந்து
இதுல வந்து அம்மாவுக்காக நான் செஞ்சிருக்கேன். அப்புறம் ஒரு தடவை வந்து பொங்கல் சமயத்துல அம்மாவை மதுரை வருகைன்னு எல்லாருமே வந்து சங்கர் சாமி ஒரு தடவை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, சேவாலை எங்கெங்க இருக்கீங்களோ அங்கங்க தான் இருக்கணும். இப்ப அவங்க டீம் வந்து அம்மா ஸ்டேஜ் வந்து இங்க இருக்கும், அந்த எங்களோட சேவா அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த மக்களை கூப்பிட்டு வரவேற்று உட்கார வைக்கிற அந்த டீம் வந்து கடைசியில் அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இருக்கும், அம்மா ஸ்டேஜ் வந்து இந்த பக்கம். அப்போ பக்கத்துல கூட வர முடியாது. அப்போ அந்த அந்த மாதிரி இருக்கவே அம்மாவுக்கு ஏதாவது அவங்க கொண்டு போய் கொடுப்பேன் இவங்க கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்றாங்க. என்னால நான் ஒண்ணுமே அம்மாவுக்கு கொண்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன். அம்மாவுக்குன்னு ஒரு புனிதமா கொண்டு வரணும், நல்ல பக்தியா கொண்டு வரணும், மந்திர ஜபிச்சு கொண்டு வரணும் அப்படின்லாம் இருக்கு மனசுக்கு ரொம்ப இது. அப்புறம் அம்மாவோட ப்ரோக்ராமுக்காக எல்லாருமே போறாங்க, கோயம்புத்தூர் போறாங்க, எங்கெங்கயோ போறாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமா. அப்ப அந்த நேரத்துல நினைக்கிறேன், அம்மா என்னால எங்கேயுமே வர முடியலையே, உன்னோட இது பார்க்க வர முடியல, மதுரையில வந்து வர்ற வரைக்கும் என்னால அம்மாவுக்காக தயார் பண்றமே, அந்த அந்த ஒரு அட்டம் மாதிரி அதுல போஸ்ட் ஒட்டி உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாருமே உட்காந்துருக்கோம். அம்மா போட்டோ வந்து என்னை பார்த்து அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது அந்த போஸ்டர் வந்து மதுரையில வந்து அந்த சைட்ல எல்லாம் அம்மா வருகைன்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்படியே வந்துட்டே இருக்கப்போ அப்படி வரும்போது அந்த படத்தை பார்த்துக்கிட்டே தான் வருவேன். அது மாதிரி வீட்டுல ப்ரேயர் பண்றப்ப எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு அம்மா போட்டோவே. அப்ப பொங்கல் அன்னைக்கு நாங்க வந்து எங்க மீட்டிங் மொத்தம் ரொம்ப லேட் ஆகும், எப்ப முடிக்கும் எப்ப ஆரம்பிப்போம், மக்கள் வந்த பிறகுதான் சேர்ந்து முடிப்போம் நாங்க ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இருக்கப்ப இந்த சூழ்நிலை இருக்கப்ப நான் எப்படி என்ன கொண்டு வருது அம்மாவுக்கு அப்படின்னு இருந்தது. மறுநாள் காலைல பொங்கல், நான் அந்த இதுல சேவையில இருந்ததுனால எதுவுமே நாங்க வாங்க முடியல, எப்பவுமே ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கும் எல்லாமே இருக்கும். அப்ப வெறும் பொங்கல் வச்சுட்டு காலையில யாரும் எழுப்பி விடுற மாதிரி இருக்கு, 2:30 மணிக்கு 2:30 3 மணி இருக்கலாம், எந்திரிச்சு குளிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு அம்மா கிட்ட பேசிட்டே இருக்கேன். போட்டோ முன்னாடி போட்ட மாதிரி இல்ல, வித்தியாசமா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னம்மா நான் வந்து ஒண்ணுமே செய்ய முடியல, யாராரோ இதான் கொண்டு வராங்க, உன்னை பார்க்க வராங்க, ஏன்னா என்னை வந்து நான் வந்து வெறும் பொங்கல் தான் வச்சிருப்பேன், நீ உனக்கு சாப்பிடுவியா அப்படின்லாம் கேக்குறேன். நான் பேசிட்டே இருக்கோம், கண்ணீர் வருது எனக்கு, என்னோட சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். மறுநாள் காலையில இவர் வந்து கேக்குறாரு, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் படைச்சிட்டோம், மறுநாள் காலையில மாட்டு பொங்கல். எங்க வீட்டுல அவர் வந்து கேக்குறாரு, அம்மாவுக்கு நீ பொங்கல் கொண்டு வரலையாங்கிட்டாரு. என்னங்க அது அம்மாவுக்கு பொங்கல் கொண்டு வரையான்னு கேக்குறீங்க, நம்ம எங்க இருக்கோம், சாமி வேற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அம்மா ஸ்டேஜுக்கு நீ பக்கத்துல வரக்கூடாது, வாலண்டியர்ஸ்க்குன்னு தனியா கொடுப்பாங்க அப்பதான் தரிசனம், அப்பதான் வரணும், அதுவரை சேவையில தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்றேன். அப்ப இவர் வந்து கேட்டோன்னு புரியாம பேசுறீங்க, எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் அம்மா கொண்டு வந்து கொடுக்கறது காத்திருக்காங்க, என்னோட பொங்கலை அம்மா ஏத்துப்பாங்களா சாப்பிடுவாங்களா, நான் எப்படி செஞ்சு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிற 1008 கேள்வி மனசுக்குள்ள ஓடுது. மனசுக்கு கொஞ்சம் கவலையாவே இருந்துச்சு, அம்மா ஒண்ணு செய்ய முடியலேன்னு. மறுநாள் பார்த்தா மாட்டு பொங்கல், அம்மா அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டாங்க. வரும்போது ஒரு பக்தர் வந்து பக்தை வந்து மாலை போடுறாங்க, மாலை போடும்போது நான் கூட பக்கத்துல நிக்கிறேன், அம்மா என்னை பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க, கண்ணை சிமிட்டினாங்க. என்னடா அம்மா வித்தியாசமா பார்வை சிரிப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படி கூப்பிடுறாங்க. சரின்ட்டு பின்னாடியே போறோம், எல்லாருமே கூட்டமா சேரை போட்டு உட்காந்துட்டாங்க, எனக்கு இடமே இல்லை, ஒரே ஒரு சேர்ல மாத்திரம் இடம் இருந்தது. அப்ப நானும் இவரும் போய் நான் மட்டும் உட்காரேன், அப்புறம் இவரையும் கூப்பிடுறேன். அப்புறம் அம்மா வந்து பொங்கலை பத்தி பேசுறாங்க, பொங்கல் போ நேத்து என்ன நடந்தது என்னெல்லாம் கேக்குறாங்க, பொங்கல் சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டாங்க. அப்ப இன்னைக்கு என்னன்னு கேக்குறாங்க, இன்னைக்கு மாட்டு பொங்கல் அப்படின்னா, இந்த மாட்டு பொங்கல் இன்னைக்கு என் பையன் பிறந்த நாள் வேற, அந்த பையன்ட்ட சொல்லிட்டேன் காலையிலயும் மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சுட்டு நைட் எப்பவாவது வெளியில கூட்டி போவோம், கோயிலுக்கு எல்லாம் கூட்டி போவோம், பையன்ட்ட சொல்லிட்டேன், அம்மா இல்லம்மா தம்பி நீங்க வந்து சாப்பிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் ஒரு நாள் சாப்பிடு, இல்லாட்டி அம்மா பிரசாதம் கொடுப்பாங்க ஸ்டேஜுக்கு அங்க வந்துருன்னு சொல்லிட்டேன். என்னால வந்து அம்மா சர்வீஸ்ல இருக்கனால ஒண்ணுமே வர முடியாதுப்பான்னு சொல்லிட்டேன். பையன் சொன்னேன், அம்மா வந்தா உனக்கு தலைகால் புரியாது, நீங்க இப்ப ரெண்டு பேரும் போயிருவீங்க, சரி சரி பரவாயில்ல போயிட்டு வாமான்ட்டேன். ரெண்டாவது பையன் கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிடுவேன், பெரிய பொறுமையா போயிருவேன், அம்மானா அவனுக்கு எனக்கு பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும். அப்புறம் நாங்க வந்துட்டோம், அம்மா கேக்குறாங்க இன்னைக்கு என்ன கேக்குறாங்க, இன்னைக்கு மாட்டு பொங்கல், நீ சாப்பிட்டியா பொங்கல் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு, பிறந்த நாள்னால திருப்பி ரெண்டாவது நாளும் உங்க சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாமே பண்ணி வீட்டுல சாப்பிட்டுட்டு பையனுக்கும் கொடுத்துட்டு இங்க சாமியலுக்கெல்லாம் கொண்டு வரேன். அப்பா கேக்குறாங்க, நீ சாப்பிட்டியா, ஆமாம்மா சாப்பிட்டேம்மா அப்படின்னு. வேற யாரையோ கேக்குறாங்க, நான் திரும்பி பாக்குறேன், அம்மா கேட்டாங்க நீ சாப்பிட்டியான்னு, திருப்பி மறுபடியும் கேட்டாங்க, கேட்டுட்டு அம்மாவுக்கு எங்க பொங்கல்னு கேட்டாங்க. அழுதுட்டு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அம்மா மன்னிச்சிருமா, எத்தனையோ கோடான கோடி பக்தர்கள் இருக்காங்க, அந்த இதுல வந்து என்கிட்ட பொங்கல் வாங்கிப்பியா, என்னை வந்து நீ ஏத்துப்பியான்னு நினைச்சிட்டேன், நானு தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சிரு, வீட்டுல அவர் கூட கேட்டாரு. அவரை வந்து அப்புறம் ரொம்ப அழுதுட்டு, எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, அதுல வந்து நான் ஒரு தூசியிலையும் தூசிம்மா, நான் சாதாரண ஆளு, நான் வந்து ரொம்ப எனக்கு எந்த தகுதியுமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லி அழுதனா. அப்ப அம்மா சொன்னாங்க, எனக்கு யாருமே சாதாரண ஆள் கிடையாது, எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான், சேவை பண்ணும்போது நீ அம்மாவை நினைச்ச, சேவை பண்ணிட்டு இருந்த அப்ப அம்மாவை நினைச்ச,
எனக்கு யாரும் நீ படைச்சும் போதே அம்மா சாப்பிட்டேன் இந்த வார்த்தை தான் அம்மா திரும்ப திரும்ப சொன்னாங்க. படைச்சப்பவே அம்மா சாப்பிட்டேன், நீ கரைய வேண்டாம் கரைய வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப இவர் மைக்கை வாங்கி பேசிட்டாரு, ஏன்னா அம்மா ஜோக்கடிங்க ஜோக்கடிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிச்சுவேஷனை மாத்துறக்காக இவர் மைக்கு வாங்கிட்டாரு. வாங்கிட்டு, அம்மா இது மீனாட்சி பட்டணம், பெண்கள்லாம் வந்து கணவர் பேச்சு கேட்க மாட்டாங்க, அதனால இது வந்து எங்க வீட்டுல சிதம்பரம் ஆட்சி இல்லம்மா மதுரை ஆட்சி தான்மா அப்படிங்கிறாரு. உடனே அம்மா மைக்கு வாங்கிட்டாங்க, இல்லடா உன் வீட்டுல சிதம்பரம் இருக்கு மதுரை இருக்குடா, நீ வந்து ஒண்ணு அப்படி சொல்லாதடா அதெல்லாம் அவ கேட்பாடா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அந்த அந்த சிச்சுவேஷனே அப்படி மாறி போச்சு, கரைய வேண்டாம் அம்மா அப்படின்னு. அந்த அந்த இது வாழ்நாள்ல அது எத்தனையோ அது மனசுல நினைச்சதை அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. என் மனசுக்குள்ள எப்பவுமே எல்லாம் மறைப்பவர் அம்மா. அம்மாவுக்கு எல் செய்தறியாம எந்த செயலுமே கிடையாது. இறைவன் எல்லா இடத்துலயும் பரிபூர்ணமா நீக்கமரம் நிறைஞ்சிருக்காரு, எல்லாமே தெரியும் அம்மாவுக்கு. அதனால அம்மா வந்து நான் மனசுல நினைச்சது வீட்டுல நினைச்சது எப்படி அம்மாவுக்கு தெரியும், என் மனசுக்குள்ள நாங்க நினைச்சது எங்க வீட்டுல நான் பேசினது எப்படி அம்மாவுக்கு தெரியும், எல்லாமே அறிபவர் அம்மா. அதை வந்து நான் வந்து அம்மா வந்து நம்மளை ஏத்துப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டேன். எல்லாத்தையுமே அம்மா எல்லாருமே குழந்தைகளா தான் பாக்குறாங்க உலகம் முடிய. இப்ப அம்மா வந்து அணிலுக்கு பால் ஊட்டுறாங்க, அணில் காக்கா குருவி அந்த ஒரு கண்ணுக்குட்டி, அம்மா வளர்த்த நாய் இந்த பக்தி இப்ப இறந்துச்சு, எல்லாம் சக்தின்னு சாப்பாடு பிரசாதம் கொடுக்குறாங்க, எல்லாமே அம்மாவுக்கு ஒண்ணுதான். இந்த யானை ராமன் எல்லாமே அம்மாவோட குழந்தைகள் தான் உலகத்தில் உள்ள. நம்ம தான் நான் தான் பால்பாடு பாக்குறோம் மனிதர்கள், ஆனா மகான்களுக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான். அப்ப இந்த மாதிரி கேட்டோன்னே அப்புறம் மறுநாள் வந்து 2 மணிக்கு வந்து நான் மனசு ரொம்ப ராமகுமார் சாமிகிட்ட போய் சொல்றேன், அழுதுட்டேன், சாமி இந்த மாதிரி வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து குருசேலர் கொடுத்து அவளை ஏத்திக்கிட்டாரு, நான் சாதாரண ஆளு, அம்மா வந்து பொங்கல் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னால தாங்கவே முடியல சாமி, எந்த விதமான பக்தி அதெல்லாம் கிடையாது சாமி. அம்மா வர்ற அம்மாட்டையும் சொல்றேன், நான் அம்மா நீ வர்றப்பதாம்மா ஆசிரமமே வருவேன், வேறையெல்லாம் என்னால சேவை பண்ண முடியலம்மா, குடும்பத்தையும் பார்க்கணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி அப்படின்றாங்க. சாமிகிட்ட வந்து சொன்னேன். அப்புறம் சாமியை வந்து நை நாங்க அப்பதான் 2 மணிக்கு கிளம்பி வர்றோம் நைட்டு, அம்மா வந்து எப்பவுமே திருவிழாவா தானே இருக்கும், 2 மணிக்கு நானும் வரும் வீட்டுக்கு கிளம்பி வர்றோம். அப்ப சாமி வந்து அம்மா பார்க்க போயிருக்காங்க, அம்மா கேட்டிருக்காங்க எங்கடா அவளன்னு கேட்டிருக்காங்க. அம்மா இப்பதாம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, அவளை ரூமுக்கு கூப்பிடுன்னு ரூமுக்கு கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க அம்மா. சாமி கீழே வந்து என்னையும் அவரையும் தேடி இருக்காரு, தென்னா அப்பதான் நாங்க வீட்டுக்கு வந்தோம், இல்ல அம்மா கூப்பிட்டுற சொன்னாங்க உங்களை நாங்க தேடணும் ரூம். அவ அழுதுட்டா ரொம்ப அழுதுட்டா, என்னாச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அம்மா பாருங்க அம்மா தெரியாத மாதிரி கேக்குறாங்க, என்னாச்சுன்னு கேக்குறாங்கன்னு சொல்லி சிரிச்சாரு சாமி. மறுநாள் நாங்க போனோம்னு சொன்னாரு, அப்பதான் சாமி நாங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படின்ட்டு. அப்ப மறுநாளே எந்த இடத்துல எங்களுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கலையோ, எங்க எந்த இடத்துல எங்களுக்கு வந்து நாங்க வந்து அம்மான்னு நினைச்சோமா பக்தியோட நினைச்சோமோ, அம்மா அந்த இடத்துல போனோம்னா பொங்கல் பார்ட்டி வருது பொங்கல் பார்ட்டி வருது வழிபடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள கூப்பிட்டு வழிபட்டுட்டாங்க. சாமி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டாரு. அம்மா 4வது ஆளா நான் நிக்கிறேன், எட்டி பார்த்தாங்க, எட்டி பார்த்துட்டு என் மக பொங்கல் கொண்டு வந்துச்சா, என் மக பொங்கல் கொண்டு வந்துச்சா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கொண்டு வந்தேன்னு அந்த பாத்திரத்துல இருந்து கலந்து 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 அம்மா சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஊட்டி விட்டாங்க முந்திரி பருப்பெல்லாம். அப்ப சாமி வந்து வாங்கினாரு அந்த பொங்கல், இல்லம்மா போதும்மா சுகர்மா அப்படின்னாரு, போடா சுகர் ஃப்ரீ பொங்கல்றா, அவ கொண்டு வந்திருக்காடா சுகர் ஃப்ரீ பொங்கல்றான்னு அவ்வளவு சாப்பிட்டாங்க அம்மா. அந்த அன்பையும் கருணையுமே என்னைக்குமே வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். நம்ம மனசுல இருக்க தெரிஞ்சுக்கிட்ட அம்மா அவ்வளவு தூரம் தெய்வமா வந்து இறங்கி வந்து நமக்கு வந்து வந்திருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு சேவையுமே நாங்க வந்து ஆத்மார்த்தமா தான் செய்வோம். அப்ப அவரு ஆரத்தி எடுக்கிறக்குரிய பாக்கியம் கிடைச்சது. அப்ப மத்த பேர்லாம் எழுதிட்டாங்க, என் பேர் என்னன்னு தெரியல வரல, நாங்க பேர் கொடுக்கல. அப்புறமா கடைசியில வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஆரத்தி எடுக்கிற பாக்கியம் இருக்குமான, 4வது ஆளா 5வது ஆளா நான் நிக்கிறேன். அம்மா திரும்பி பார்த்து கண்ணை சிமிட்டி சிரிக்கிறாங்க, அப்படியே கண்ணை ஒரு மாதிரி பார்த்தாங்க அம்மா, சிரிச்சு அவ்வளவு சிரிப்பு அவ்வளவு இதோட அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு தடவை பையன் இவங்க எல்லாம் போயிருந்தோம், அப்ப இவங்க வீட்டுல ஏதாவது சொல்றாங்க வேற ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க, இல்ல நீ சொல்றத இல்ல இத வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பையனும் இவரும் போறாங்க. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, வேற ஒரு இடத்து மேட்டா ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு நான் சொல்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அம்மாட்ட போய் கேட்டோன்னா இவங்க வேண்டான்னு சொல்லி நான் பரவாயில்லடா அம்மா வந்தோடனே என்னை கேட்பாங்க நாங்க உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், இவங்க போனோன்னு கேக்குறாங்க அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வீட்டுல இருக்கவங்க கூட நம்மள கேட்கலன்னா கூட அம்மா வந்து ஒவ்வொன்றையும் நம்மள கேட்டு கேட்கிறாங்க, என்ன அவ என்ன சொல்றா அவளோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அந்த சத்தியமா அதுக்கெல்லாம் தகுதி இருக்கா என்னன்னு தெரியல, அம்மான்னு மந்திரம் மனசுல இருக்கு எனக்கு.
அதை நினைக்க வைக்கிறது கூட அம்மாதான். இப்படி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னுலயும் வந்து அம்மாவோட அன்பும் கருணையுமா தான் இருந்தது. அப்புறம் நாங்க வந்து சிவன் ராத்திரிக்கும் இருந்தோம். ஒவ்வொரு பஜனை ஒவ்வொரு இதுதான் இது பண்ணோம். ஆரம்ப காலத்துல வந்து மனவள கலையில எனக்கு ஈடுபாடு இருந்தது. அப்போ வேதாத்ரி மகரிஷியில வந்துதான் நாங்க பிரம்ம ஞான பயிற்சி எல்லா பயிற்சியுமே எடுத்துட்டு மகரிஷிகிட்ட இருந்துட்டு அப்புறமா வந்தோம். அவரோட சீடர் வந்து பி கே சுப்பிரமணியம் ஐயான்னு, அவர்கிட்டயும் நாங்க பயிற்சி எடுத்து எல்லா பயிற்சியுமே ஆரம்ப காலத்திலேருந்து நாங்க எடுத்தோம். அந்த அந்த வழியில தான் நாங்க தியானம் பண்ணணும் பக்தி பண்ணணும்ன்ற இருக்கையில தான் இந்த தினமலரோட பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் வந்தது எங்களுக்கு. இப்படி தியான மார்க்கத்துலதான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் மனிதன் கெடுகின்றான். தனக்குள்ள இருக்கிற ஜோதியை, அகண்ட ஜோதியை, ஆத்மா ஆத்மா நமக்குள்ள இருக்கிற ஜோதியை வந்து நம்ம பார்க்கணும். அதைத்தான் அம்மா வந்து தியானமா சொல்லித்தர்றாங்க, பஜனையா சொல்லித்தர்றாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தியானம்னு உட்கார்ந்தா மக்கள் உட்கார மாட்டாங்க. அதை நான் பஜனை சொல்லித்தராங்க, எல்லாமே சொல்லித்தராங்க, லலிதா சஹஸ்கிரநாமம் அர்ச்சனை பண்ண சொல்றாங்க. எல்லாமே வந்து அம்மா வந்து ஒவ்வொன்றா நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப அந்த அம்மாவோட ஆசீர்வாதத்துலதான் ஐயா கூட்டிட்டு போனாங்க எங்களை. பத்ரிநாத், கேதார்நாத், மானசரோவர், கைலாஷ். அப்ப கைலாஷ்ல எல்லாம் மானசரோவர்ல எல்லாம் போய் 6 நாள் ஸ்டே பண்ணக்கூடிய பாக்கியம் இருந்தது. டி கேஎஸ் ஐயா தான் எங்களை கூட்டிட்டு போனாங்க. அப்ப அம்மாவோட அவ்வளவு தூரம் போ இடத்துக்கு போறப்ப அம்மாவோட போட்டோஸ் திடீர்னு ஏதாவது கிடைக்கும், அம்மாவோட போட்டோஸ் பாக்குற பாக்கியம் கிடைக்கும், இல்லாட்டி அம்மாவை பத்தி திடீர்னு யாராவது பேசுவாங்க. அனுகிரகம், அம்மாவோட அனுகிரகம் வந்து பரிபூர்ணமா எங்களுக்கு கிடைச்சது. இப்படி ஒவ்வொன்றுலயுமே வந்து எங்களுக்கு வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைச்சது. அப்போ விஐபி பாஸ், அம்மாவோட பிறந்த நாள் அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லை. 2 நாள் நைட் சர்வீஸ் பண்ணேன். நைட் சர்வீஸ் பண்ணதுல கடைசியில ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி ஃபீவர் வந்துருச்சு. அதாவது எல்லாருமே பண்ணுவாங்க, வடையெல்லாம் வடை செய்வாங்க, கூட மாட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்வாங்க. முடிச்சது எனக்கு வந்து ஒத்துக்கல. அதோடையும் வந்து ஹாஸ்பிட்டல், அங்கே உள்ளே ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிட்டு நான் சேவை பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். 4 பேரும் போறோம். போயிட்டு இருந்தா அங்க இருந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, பையன் அங்க வேலை பார்த்தான். அந்த ஃப்ரெண்டு தற்செயலாம் வந்த பையன், அம்மா என்னம்மா அப்படின்னு கேட்கணும், இந்த மாதிரி இப்ப அங்கதான் அம்மாட்ட போய் உட்காரணும். விஐபி பாஸ் கொடுக்குறாங்க. விஐபி பாஸ் கொடுத்து முன்னாடி போய் உட்கார சொல்றாங்க. அம்மாவோட இதுல முன்னாடி போய் நாங்க உட்காரக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைச்சது, விஐபி டோக்கன் எல்லாம் கிடைச்சது. அப்புறம் அன்னைக்கு நான் மெடிசன் வாங்கி சரி பண்ணிட்டு திருப்பி வந்து நைட்டு வந்து ஒரு சாமியெல்லாம் அங்கே வந்து பிளேட் வாஷ் பண்ணுறாங்க. அத்தனை டீம் இருக்கு, அதில் பிளேட் வாஷ் பண்ணக்கூடிய பாக்கியம் வந்து கிடச்சிது அம்மா பிறந்தநாள் அன்னைக்கு அமிர்தபுரியில. பிளேட் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக நைட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு 3-4 மணி நேரம் செஞ்சுட்டு இருக்கோம். திரும்பி வந்து அதோட உட்காடுறேன். உட்காந்தோன்னா அம்மாவோட ஸ்டேஜுக்கு வந்து ஒரு சாமி வந்தவர் கேட்குறாரு, என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா அந்த சாமி பிளேட் வாஷ் பண்ணார்ல, அந்த சாமியை கூட்டி போய் உட்காரச்சிட்டாரு. பிறந்த நாளைக்கு யாருமே அந்த பிரேஸ்லெட் அந்த இது போடணும், பேட்ச் போடணும், போட்டால் தான் ஸ்டேஜில் விடுவாங்க. இப்போ செக்யூரிட்டி இருக்கனால அவங்க சாமி கூட்டி போய் என்னை உட்கார வச்சிட்டாரு. இந்த பேட்சும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, சாமி கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. அது என்னன்னா சேவைக்கு அங்கே அம்மா வந்து சேவைக்குனால அம்மா வந்து மதிப்பு கொடுக்குறாங்க. சேவையை அம்மாவோட அன்போடு செய்கிற சேவையை அம்மா ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் இதோட இது கிடைக்குது. நம்ம பக்தி சேவைன்றதெல்லாம் கிடையாது, அம்மா வந்து செய்ய வைக்கிறாங்க. ஒவ்வொன்றையுமே வந்து நம்மளை வந்து கண்காணிக்கிறாங்க, நம்மளை வந்து அம்மா சேவை வந்து செய்ய வைக்கிறாங்க. அப்புறம் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரொம்ப முடியாம பேக் பெயின்ல இருந்து அம்மாவோட ஹாஸ்பிட்டல் வந்து 15 நாள் ஸ்டே பண்ணியிருந்தேன். என் பையனுமே கூட இருந்தான், அங்கே வேலை பார்க்கறனால வந்து வந்து பார்த்துட்டு போவான். அப்போ வந்து ரொம்ப பேக் பெயின் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன், லேடிஸ் ப்ராப்ளம் வேற இருந்தது. அப்போ இவங்க ரொம்ப கவலைப்பட்டு அம்மாட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதனால அம்மா ஒன்றும் கவலைப்படாதாங்க, ஸ்கேன்லாம் எல்லாமே எடுத்து இங்கே ஸ்கேனு அங்கே ஸ்கேனு எல்லா இடத்துலையும் ஸ்கேன் பார்க்குறாங்க. வீடு வந்து இப்போ கட்டிட்டு இருந்தோம். மாடி கட்டினப்ப ரொம்ப கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தது. அவங்களோட இது பண்ணது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அங்கே போய் எல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஸ்கேனில் எதுவுமே ஒன்றும் இல்லை. அம்மா இங்கே வந்து பிரசாதம் கொடுத்து விட்டு அம்மா சரி பண்ணுறேன், அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாங்கள. அந்த பிரசாதம் சாப்பிட்டு அந்த பழமெல்லாம் சாப்பிட்டு முத நாள் பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, ரொம்ப இது பண்ணு சொல்லி சொல்றாங்க. 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த 1 வாரம் கழிச்சு அம்மா பிரசாதம் இதெல்லாம் கொடுத்து அம்மா அனுகிரகம் பண்ணோன்னா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அம்மாட்ட போய் சொன்னோம், அம்மா ரொம்ப நன்றிமா நன்றிங்க, ஒண்ணுமே இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அப்புறம் நாங்க வரோம், போயிட்டு வந்துட்டோம். இப்ப கொரோனா காலகட்டத்துல வந்து அம்மாட்ட போறோம். கொரோனா முடிஞ்சு அம்மாட்ட போறோம். அம்மாட்ட போனோம்னா 50 பேருக்கு தான் அலோடு. அப்போ அந்த சாமிகிட்ட கேட்டது எதுவுமே அலௌடு, எங்கேயுமே அலௌடு இல்லை எங்களுக்கு. அப்போ எப்படியாவது கெஞ்சி கெஞ்சி பாஸ் கேட்டுட்டு வாங்கிட்டோம். நாங்கள் பார்த்தா 1 வாரத்துக்கு முன்னாடி மதுரை விட்டு வந்துட்டோம். ஒரு கல்யாணம் வேற, வேற ஒரு ஒரு முக்கியமான மேட்டர்லாம் இருந்தது, அதனால 1 வாரத்துக்கு முன்னாடியும் வந்துட்டோம். அப்புறம் இடையில வந்து ஜெயராம் சாமி வந்து எங்களை செங்கோட்டையில வந்து வண்டியில வந்தார், கூட வந்தார். அப்போ வந்து என் அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
அந்த எல்லா சர்டிபிகேட்ஸும் வாங்கினா அப்ப கேக்குறாங்க, சாமி 5 நிமிஷம் தான் பேச முடியுமாமே, அப்ப அவரே இந்த வீட்டுக்கு கதை அந்த கதையெல்லாம் 2 நிமிஷம் 2 வருஷமா பாக்கல, அதெல்லாம் சொல்லிருப்பாரு. 2 நிமிஷத்துல 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓடிடுமே, எனக்கு 1 நிமிஷம் கிடைக்குமா அப்படின்னு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நான் இதுவே பேசுற அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன், மௌனமாவே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட சாமி கூட சொன்னாங்க. அப்ப இன்னொரு சாமி வந்து யோகாமிர்தான சாமி, அவங்க வந்து வழியில பாத்துட்டாங்க, அங்க அம்மா ஆசிரமம் போனோம்னா சாமி நம்ம அமிச்சாய சாமின்னு சொல்லிட்டு, சாமி இந்த மாதிரி அம்மாட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான அவளே படாதீங்க, அம்மா உங்களோட இருப்பாருன்னு சொல்லி விட்டாரு. என்னடா சாமி இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பஜனைக்கு வந்தாங்க. பஜனை முடிச்சுட்டு அம்மா திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்தப்ப அம்மா கிட்ட வந்து நான் ஏதாவது பேசிடுவேனோ நம்மட்டு பயத்துல சரி தொந்தரவு பண்ண வேணாலும் பின்னாடி ஒரு ஸ்டெப்பு கூட பின்னாடி நிக்கிறேன், இவர் அந்த பக்கமா நிக்கிறாரு, கூப்பிடுறேன் இவரை வாங்க சீக்கிரம் வாங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி. அம்மா போயிட்டாங்க, கிராஸ் பண்ணி போயிட்டாங்க, போயிட்டு ஒரு 4-5 ஸ்டெப்பு போயிருப்பாங்க. அப்ப அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன் நான், கூப்பிட்டானா அம்மா வந்து கழுத்து வலி காலர் போட்டிருக்காங்க, எனக்கு அது அந்த இதெல்லாம் இல்லை கஷ்டமா இருந்துச்சு. அம்மா திரும்பி வந்துட்டாங்க, 4-5 ஸ்டெப்பு திரும்பி வந்து என்னடி அப்படின்னு கேட்டாங்க. இங்க இருக்க சூழ்நிலை உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அம்மா மன்னிச்சிருமா எனக்கு மனசுக்கு உன்னை பார்த்து நான் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் அம்மாட்ட, இங்க இருக்க ஒரு சூழ்நிலை தெரியாதான்னு கேட்டாங்க. என் மனசுக்கு தெரியலம்மா அப்படின்னு. அப்புறம் அம்மா அப்படியே பார்த்தாங்க, என் மனசுக்கு புரியல அப்படின்னு கேட்டேன். அம்மா ஒரு மாதிரி மெல்ட் ஆயிட்டாங்க, நானுமே அழுதுட்டேன். என்னடி எப்போ வந்த அப்படியே மாத்துட்டாங்க, சிச்சுவேஷனே மாத்துட்டாங்க, எப்போ வந்த அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு தான்மா வந்த, கார்ல எதுல வந்தவனு கார்ல வந்தோம் அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்கறாங்க, எத்தனை நாள் இருப்ப அப்படின்லாம் கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை காமிக்கிறாங்க, என் பின்னாடி வா அப்படின்னாங்க. அப்புறம் பவானி சொல்லிடுச்சு, எல்லாருமே அம்மாவோட பக்தர்கள்லாம் எல்லாருமே பின்னாடி போனோம். போயிட்டு அப்புறம் அம்மாட்ட ரூம் தரிசனம் கிடைச்சிது. அந்த போனவுன்னா அம்மா வந்து, அம்மா என்னை மன்னிச்சிரு, தயவு செய்து மன்னிச்சிரு, தொந்தரவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சும்மா ரெடி அதெல்லாம் தொந்தரவெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி உடம்புக்கு எப்படி இருக்கு உடம்புக்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றா அம்மா வந்து கேட்டாங்க. என்னால் வந்து அம்மாவோட இதுலேருந்து என்னால் மீளவே முடியல, வாயை திறந்து பதில் சொல்ல முடியல. அம்மா தான் பேசுறாங்க என்கிட்ட, பேசணும்னா அம்மாட்ட வந்து என்னை ராம்குமார் சாமி பக்கத்துல இருக்க சாமிகிட்ட எல்லாம் சொன்னாங்க, என்னை பார்த்து டென்ஷன் ஆயிட்டா அவளால பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே ஒவ்வொன்றுலயுமே அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்துச்சு. 10 வருஷம் என் தம்பி வந்து வெளியில இருந்தான், அப்போ வந்து ஜாதகத்தெல்லாம் மூடி வச்சுட்டாங்க. எங்க அம்மா அப்பா வயசானவங்க, எங்க அப்பா வந்து மீனாட்சி அம்மன் கோயில போய் தான் சாமி கும்பிடுவாரு. அவர் வந்து சொல்லிட்டா நான் மீனாட்சி தான் பார்க்க போனேன், ஐயோ அப்பா மீனாட்சி வேற இல்ல அம்மா வேற இல்ல வாங்கப்பான்னு சொல்லி எங்க அப்பா வர சொல்றேன் கம்பல் பண்ணி. ஒண்ணுமே இல்லை, மாலையெல்லாம் அம்மா வந்து ஊரு கிளம்புற நேரம் மாலையெல்லாம் போட விட மாட்டாங்க, வெறும் முல்லைப்பூ மட்டும் நிறைய வாங்கி பண்டில் வாங்கி சின்னதா முடிஞ்சு கையில வச்சிருக்கேன், ஏன்னா அவரும் வயசானவர், மாலையும் போட முடியும், முதல்ல மாலையும் போட விட மாட்டாங்க, ஏன்னா அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. சாமியெல்லாம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இவங்களை தயவுசெய்து ஓரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மா வந்தவங்க நேரம் எல்லாத்தையும் தள்ளிட்டு அம்மா பாட போயிட்டாங்க. போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ரொம்ப கவலையோட இருந்தாங்க, வருத்தத்தோட, இல்ல என் பையன் இல்லம்மா வெளியில இருக்கான், பையன் வேணும், 10 வருஷமா இல்ல அப்படின்னாங்க. இன்னைக்கு பையன் வந்தானா அதுக்கு காரணம் அம்மா தான், அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. கடைசியில அம்மாவோட ஆசீர்வாதத்துல நாங்க போயிருந்தோம் வள்ளிக்காவை போயிருந்தோம். வள்ளிக்காவை போயிட்டு அப்ப அம்மா வந்து நீ வந்து தொந்தரவு பண்ண மாட்டான் யாரையுமே, அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மாவோட தரிசனம் வாங்கிட்டு வந்துட்டான். அப்ப திருப்பி வந்து கூப்பிடுறாங்க அம்மாட்ட, ராம்குமார் சாமிகிட்ட கூப்பிடுறாங்க, யாரடா அவன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி மதுரையில இருந்த அம்மா கேட்டீங்களாமா, பொங்கல் கேட்டீங்களாமா, அந்த அம்மாவோட பையன் தம்பி அப்படிங்கிறனா திருப்பி கூப்பிடறான்னு சொல்லி திருப்பி ஆசீர்வாதம் பண்ணி அம்மாட்ட அம்மா கேக்குறாங்க, என்னடா வேணும் உனக்கு கேட்டோன்னா, அம்மா கூட இருந்தா போதுமா வேற ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு. என்னடா செய்ய போறேன்னா, ஜோசியர் மத்த ஆதிசங்கரோட பீடம் ஜோசியர் மத்தில போய் 3 மாசம் இருந்தான், பத்ரிநாத் கேதார்நாத் அதெல்லாம் போயிருந்தான், ரிஷிகேஷ்லாம் போய் 3 மாசம் ஜோசியர் மத்திலே 3 மாசம் இருந்தான். இருந்துட்டு அவன் மட்டும் இருந்து அந்த தியானத்துக்காக நான் போறேன்மான்னு சொன்னா சரின்னு அம்மாவோட ஆசீர்வாதத்துல வந்துட்டான். அம்மாவோட ஆசீர்வாதத்துல மதுரைக்கு அம்மா அப்பா வந்திருந்தப்ப இப்ப ரீசெண்டா அம்மா கூட்டிட்டு போய் கிரிசாமி இவங்க எல்லாம் கூட்டி போய் டோக்கனே இல்லை வயசானவங்கன்னு சொல்லி தம்பியும் கூட்டு போய் தரிசனம் வாங்கி கொடுத்து கூட்டு வந்தாங்க. அம்மாவோட ஆசீர்வாதத்துல தான் அப்புறம் கல்யாணமும் நடந்துச்சு. அம்மாவோட பார்க்க முடியல, ஆனா கொரோனா நாளில் கல்யாணம் நடந்துச்சு. ஆனா முதலே வந்து அவனுக்கு கொஞ்சம் ஜாதகம் எல்லாம் இது இல்லாம இருந்தது. கடைசி நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்ப தம்பி வந்து இறந்துட்டான். அந்த மன வலியோட நான் ரொம்ப வேதனையோட இருந்தேன். கடைசி நேரத்துல அம்மாவோட அம்மாட்ட வந்து அந்த போட்டோ அம்மாட்ட கொடுத்து விட்டேன். அதாவது கமல் ராம்குமார் சாமிகிட்ட பேசி கமல்நாத் சாமிகிட்ட பேசி சாமி வந்து ராம்குமார் சாமி அம்மா ரூமுக்கே கொண்டு கொடுத்துட்டாராம். கொடுத்தோன்னா சாமி அம்மாட்ட கொடுத்து கொடுத்தோன்னா அவரை கேட்டு என்னாச்சு சாமின்னா, அம்மா வந்து எந்த பதிலுமே சொல்லலாமான்னு சொன்னாரு. அப்போ கமல்நாத் சாமிகிட்ட கேட்டப்ப கூட கமல்நாத் சாமி சொன்னாங்க, அம்மாயே அம்மையே சரணம்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்ன சாமி அர்த்தம் ஒன்றுமே புரியலையே, அவன் அமைதியாக தியானம் மட்டும் பண்ணுன்னு சொன்னார்.
கடைசியில 27 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சேர்ந்துட்டு, ஆனா அம்மாவும் சொல்லிட்டாங்க முக்தி ஆயிட்டேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மறுநாள் வந்து மனசு அந்த அளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப அம்மா வந்து, இப்ப நான் வந்து அம்மாட்ட ரூம் தரிசனம் போனேன், இப்ப ரூம் தரிசனம் கிடைக்குமான்லாம் மனசுல நினைக்கிறேன், ஆமா மனசுக்குள்ள ஓடுனதை அம்மா ரூம் தரிசனம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப போனப்ப மதுரையில் உள்ள எல்லாருக்குமே வந்து ரூம் தரிசனம் கிடைச்சது, எல்லாரும் அவங்களவங்களோட தான் சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க ரூம் தரிசனம் கொடுத்தாங்க, ரூம் தரிசனம்லாம் கிடைக்குமா, அம்மாட்ட பேசலாமா, அம்மா நம்ம கூப்பிட்டா வருவாங்களா, என்னென்னமோ கேண்டது வேண்டுதல் கேட்டது மனசில் நினைச்சதுக்கப்புறம் அம்மா நிறைவேற்றி வச்சுட்டாங்க. மதுரையில இருந்து இன்னொரு சம்பவம் சொல்றேன், மதுரையில ஒரு தடவை அம்மா வருகையப்ப எல்லா சாமிமார்களும் இருந்தாங்க. அப்போ ஒரு தடவை வந்து ரொம்ப எல்லாருமே உடம்பு முடியாமல் போச்சு, ஏன்னா பப்பாளி பழம் சாப்பிட்டாங்க, அங்குள்ள டிரைவர் கிவர் எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாம போச்சு. அப்போ யோகமிருதா சாமின்னு ஒருத்தர், அப்போ அவர் சாப்பிட்டு ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நாங்க சாப்பாடு சாமிக்கு சாப்பாடு இட்லி அந்த ஆரோரோட் கஞ்சி எல்லாம் கொண்டு வரோம். அப்ப சாமி கேட்டோன்னா சாமி வந்து என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, அம்மாதான் அம்மா நிச்சயமா எங்களை காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கையில அவர் சொல்றாரு. அம்மான்ற எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவுக்கு அம்மா மேல உறுதியா இருக்காங்க, ரொம்ப மோசமான கண்டிஷன். ராம்குமார் ராமகிருஷ்ண சாமி அங்கிருந்து மதுரைக்கு வந்தவர், அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒரே வார்த்தை அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டாரு. எந்த அளவு எதுக்கு சொல்றீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திடமான நம்பிக்கை. பிரசன்னாமிர்தா சாமி ரூமுக்குள்ள இருந்தாரு, அவர் வந்து கதவை திறக்காதே அப்படின்னு சொல்லிட்டு போட போட்டாரு, தொந்தரவு செய்யாதேன்னு சொல்லி. எல்லாம் எல்லாரும் அந்த அளவுக்கு மோசமா பாதிக்கப்பட்டு அம்மாவோட செயல்ல அந்த மதுரை ப்ரோக்ராம் வந்து நல்லா நல்லபடியா அம்மாவோட ஆசீர்வாதத்தில் நடந்தது. ஒவ்வொன்றிலையுமே அம்மா எல்லா நிமிஷமே நம்ம வந்து நம்ம கூட இருந்து எல்லா நிமிஷமும் ஆசீர்வாதம் பண்ணாங்க நமக்கு அம்மா. அந்த நன்றியை என்னைக்குமே மறக்க முடியாது. இவருக்கு ஆபீஸ்ல பல பல பிரச்சனைகள் வந்தப்பலாம், ரிட்டையர்மெண்ட் பிரச்சனை அப்பலாம் அம்மா தான் கூட இருந்து ஒன்னும் கவலைப்படாத அம்மா பாத்துக்கிறேன், என் மகன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் சொன்ன எல்லாருமே எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க அம்மாட்ட தான் போவோம். அப்ப அம்மாட்ட போனப்ப அம்மா, ஆனா அம்மா நான் கூட 4 நாள் இருக்கட்டுமான்னு சொன்னேன். அம்மா நான் சொன்னாங்க அவன் தனியா போவானா தனியா இருப்பானா, இந்த சூழ்நிலையில கூட இருக்கணும், எப்படி ஒரு பெத்த தாய் வந்து எப்படி சொல்லி நம்மளை இது பண்ணுவாங்களோ அந்த நிமிஷம் அவனோட கூட இருக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் வந்து ஒரு தடவை மழை இல்லைன்னு சொல்லி அம்மாட்ட ப்ரே பண்ணி கேட்கிறேன், வள்ளிக்காக போனப்ப மழை இல்லைன்னு கேட்கிறேன். அம்மா ஸ்டேஜ் இறங்கினோன்னா அடுத்த செகண்ட் வந்து மழை அடிச்சு ஊத்துது. அப்ப எல்லாரும் என்ன கேட்டாங்க, என்னங்க மழை மழை கேட்டு மழை வந்துருச்சு, நீங்க எங்க மழை வேணும்னு கரெக்டா கேட்டீங்க. ஐயோ மதுரையில மழை இல்ல, மதுரையை பத்தி அம்மாட்ட வந்து கேட்காம விட்டனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அம்மா மதுரையில மழை வேணுமா அப்படின்னு சொன்னா 10 நாள் விடாம நல்லா மழை பெஞ்சுது. அது மாதிரி போர் வெள்ள எங்க வீட்டு போர் வெள்ள சுத்தமா தண்ணி இல்ல, 2 மாடி கட்டி இங்க டேங்க் மூலமா தண்ணி ஏத்துவோம். அப்ப மனசுக்கு போற மூடுற சூழ்நிலை ஆயிடுச்சு. அம்மாட்ட போய் சொல்றோம், இப்ப எதனால அம்மாட்ட போறப்ப அம்மாட்ட சொல்ற பழக்கம் வந்துருச்சு. அப்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க பிள்ளையார போட்டு மூடிடணும்னு சொல்லிட்டாங்க, ஒரு குட்டி பிள்ளையார் போட்டு மூடிடணும் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அம்மாட்ட போய் சொல்றோம், உண்மையிலே சத்தியம் சத்தியம் நான் சொல்றதெல்லாம் சத்தியம், அம்மா சொல்லிட்டு அந்த மறந்து அந்த 10 நாள் மழை பெய்யல சுத்தமா, இன்னை வரையும் அந்த ரீபோர் போடுற சூழ்நிலையே கிடையாது, அந்த தண்ணி அவ்வளவு தண்ணி இருக்கு, நான் சொல்றதெல்லாம் உண்மை சத்தியம். அம்மாவோட கருணைக்கு அளவே இல்லை எல்லையே இல்லை. அம்மாவோட கோயம்புத்தூர் ப்ரோக்ராம்ல எப்படிதான் என்ன செய்வனாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் அம்மா நீ கூட்டிட்டு போனாத்தாமா கோயம்புத்தூர், இவர் வெளியூர் போயிருந்தான், அன்னி கூட்டிட்டு போனாதாம்மா கோயம்புத்தூர்னா அம்மாவோட பக்தரே ஒருத்தவங்க வந்து கார்ல வந்து நீ இங்க இருந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு போய் அங்கேயும் போய் அம்மாவோட சர்வீஸ் பண்ணி க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணி கிச்சன் சேவா கேன்டீன் சேவா பிளேட் சர்வீஸ் என்னால முடிஞ்ச எந்த சேவையும் அம்மாவோட வாழ்க்கை வரலாறு புக்கு வந்து ஒரு 70 புக் வரையும் அங்க எல்லாரும் சாமியெல்லாம் ஸ்டால்ல இருப்பாங்க, நாங்க பக்கத்துல இருந்து அம்மாவோட பக்தர்கள் போறவங்கள்ட்ட எல்லாம் அம்மாவோட சொல்லி அம்மாவோட புக் இது வாழ்க்கை வரலாறு புக்கு 70 புக்கு மேல விற்போம். அப்ப உன்னிய குடும்பம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அம்மாட்ட சொல்றேன், அம்மா எனக்கு உன்னியப்பம்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், உடையசில பார்த்தா பெரிய சாக்கு வெள்ள சாக்கு 2 சாக்கு நிறைய உன்னியப்பம் எடுத்து இதை ஸ்டேல்ஸ் பண்ணிடுறீங்களான்னு. அம்மாவோட பிரம்மஸ்தான டெம்பிள் பக்கத்துல இருக்கு, அம்மா ப்ரோக்ராம் நடக்கிறத இருக்கு, அந்த இடத்துல கரெக்டா பார்த்தா நமக்குள்ள சும்மா வைக்கிறாங்க பாக்கெட் பாக்கெட்டா இருக்கும், 10 ரூபாய் தான் ஒரு பாக்கெட்டு, அதுல உட்காந்து நானும் அந்த அம்மாவோட பக்தர் பக்தை அம்மாவோட மதுரை அம்மா பக்தை அவங்களும் நானும் வித்துட்டு இருவான். அம்மா நினைச்சிட்டே இருக்கேன் என்னம்மா இவ்வளவு தூரம் இருக்கு வித்துருமா சீக்கிரம் வித்துருமான்னு நினைக்கிறேன். கரெக்டா 2 மணி நேரம் கூட ஆகல எல்லாமே வித்துருச்சு, எல்லாம் அவ்வளவும் உன்னியப்பூன்னு சொன்னோட எல்லாருமே அம்மாவோட இதை பிரசாதத்தை வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் எல்லா சேவையும் முடிச்சுட்டு எல்லாமே பண்றோம், கோயில்லையும் பிரம்மஸ்தான டெம்பிள்லாம் அங்க கோயம்புத்தூர்ல தண்ணி தெளிச்சிட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டு அங்க இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எல்லாருமே போயிட்டாங்க, அம்மாவும் போயிட்டாங்க, எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்ப இவங்க என்ன சொல்லிட்டாங்க, லேட் ஆயிடுச்சு நம்ம சாப்பிட என்ன செய்யலாம், வெளியில போகும்போது நேரம் ஆயிரும், கரெக்டா 100 இடத்துல லஞ்சு தான் போய் சாப்பிடணும், சாப்பிட முடியாது டிஃபன் சாப்பிட முடியாதுன்னு சொல்றாரு. கார்ல இவ்வளவு தூரம் போகணும்னு சொல்லி நாங்க சரி ஒரு அம்மா கூப்பிடுறாங்க இங்க வாங்க இந்த அம்மா ரூம் இருக்கு பாத்துட்டு போலாம்னு சொல்லி அங்க போனா நிரும்பம்மா அம்மா திரும்ப அம்மா தூங்குறாங்க அவங்க அம்மா.
அவங்க கூப்பிட்டு வச்சு எங்களை அம்மா ரூம் எல்லாம் காமிச்சு அவ்வளவு பண்றாங்க. பண்ணிட்டு இங்க வாங்கம்மான்னு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா லஞ்சு தான் சாப்பிட முடியும், காலையில சாப்பிட முடியாதுன்றாரு. எங்களால முடிஞ்ச அத்தனை சேவையும் செஞ்சது, அம்மாவோட அத்தனை பிரசாதம் வெரைட்டி, அத்தனை வெரைட்டி, இடியாப்பம் இருக்கு, இட்லி இருக்கு, என்னென்னமோ நீங்க சாப்பிட்டு கண்டிப்பா சாப்பிட்டுதான் போகணும். இல்லைங்க யா இவங்களுக்கெல்லாம் வச்சிருக்கீங்க, இல்ல அம்மாவோட பக்தி அம்மா கூட வந்தவங்களுக்காக வச்சிருந்தோம், சூடா இருக்காதும், நாங்க மதிய உனக்கு காலை சாப்பாடு கிடையாது, மத்தியான சாப்பாடு தான் சொல்றாரு. அவ்வளவும் எங்களை சாப்பிட வச்சுதான் அனுப்புனாங்க. நினைச்சோன்னா அம்மாவோட கருணைக்கு சாதாரண விஷயமா தெரியலாம், ஒவ்வொன்றுமே அம்மாவோட கருணையை வச்சு வேற எதுவுமே இல்லை. அப்போ வந்து ஒவ்வொன்றுலையுமே எங்களுக்கு வந்து எல்லா குழந்தைகள் கல்யாணம் வேலை என்ன எல்லாத்துலயுமே அம்மா வந்து இருக்காங்க. அந்த நன்றியை என்னைக்குமே நான் வந்து மறக்க முடியாது. அம்மாவோட ஆசீர்வாதத்துல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இவர் வந்து ஒரு தடவை வெளியூர் போயிருந்தாங்க. வெளியூர் போனப்ப அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா வந்துருச்சு. அப்ப பையன் சொன்ன ரெண்டாவது பையன் கூட இருந்தான். அப்ப எல்லா அம்மாவோட பக்தர்கள்லாம் அமிர்த பிரியாணி எங்க போகணும்னு ஆசைப்படப்பட அம்மாவை போகணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னான். அம்மாவோட பக்தர்கள் எல்லாம் போனப்ப அம்மாவோட போற சரஸ்வதி பூஜை நவராத்திரி அப்ப சரஸ்வதி பூஜைக்கு போய் அம்மாட்ட போறோம். அங்க எல்லாம் அந்த கல்லறையில சேவை பண்றதுக்கு எல்லாம் பாக்கியம் கிடைச்சது. அதுல வந்து அவ சரஸ்வதி பூஜைப்ப அம்மா இருந்து அம்மா போட்டோஸ் அந்த விளக்கெல்லாம் கொட்டி போய் அம்மா ஸ்டேஜ்ல வைக்க சொல்றாங்க. அந்த குழந்தைகளோட குழந்தையா எனக்கு சரஸ்வதி பூஜை பண்ற பாக்கியமும் கிடைச்சது. அம்மாவே இங்க இருந்து கூட்டிட்டு போற மாதிரி அம்மாட்ட கூட்டிட்டு போனாங்க. அந்த நன்றி எல்லாம் மறக்க முடியாது. அம்மாவோட பிறந்த நாள், அதோட விஐபி பாஸ் கிடைச்சது, ஒவ்வொன்றுலையுமே என்னோட அம்மாவோட இதுதான். ஆரத்தி எடுக்கிறதா இருந்தாலும் அம்மாவோட ஆசீர்வாதம் தான். போர் போன்றது எல்லாமே இது அம்மாவோட மஞ்சேரி ப்ரோக்ராம் பிரம்மஸ்தான ப்ரோக்ராம்லயும் எனக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த நன்றி இந்த பக்தர்களுக்கு என்னோட எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை சொல்லியிருக்கேன். இதை கேட்ட அன்போடு கேட்ட பக்தர்கள் அனைவருக்கும் அம்மாவோட குழந்தைகள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி நன்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. திருமதி அபிராமி அவர்கள் தனது சத்சங்கத்தின் மூலம் நமது